அன்னபேதி செந்தூரம். அண்ணு மண்ணா சாப்பாடு. சாப்பாடு எங்க போகுது? வயிற்றுக்கு போகுது. அதுதான் அண்ணம். அண்ணன்னு தெலுங்கில் கூட அண்ணம் பிட்டுனோம். அண்ணம் வந்து சாப்பாடு. சாப்பாடு எங்க போவோம்? வயிற்றுக்கு போவோம். அன்னபேதி, அது அடுத்தது பேதி, சுத்தப்பட்டது. உடலை சுத்தம் பண்ணி, சுத்தப்படுத்தி, ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஒரு பெரிய மருந்து அன்னபேதி. அன்னபேதி ஒரு பெரிய மருந்து. நிறைய வைத்தியம் பண்ணுறாங்க. அதில் ஒரு அன்னபேதி வச்சுன்னு 10-20 வைத்தியம் பண்ணுவாங்க வைத்தியருங்க, தெரிஞ்சுங்க. அந்த அன்னபேதியை வந்து சுத்தம் பண்ணி அதை வந்து வைத்தியத்துக்கு ஏற்படுத்தும் போது உடலில் வந்து பிசுக்கள், அதாவது அதிகமான நீர் சுரபியினால் சரியான ஒரு சுத்தம் இல்லாத ரத்தத்தை உருவாக்குறதுனால நம்ம சாப்பிட்ற ஆயிரம் தான் நமக்கும் அதே மாதிரி வருது. நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து எல்லாம் கெமிக்கல் ஆகி ஒரு மாதிரியாக அந்த நீர் சத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த அந்த வந்து அந்த அன்னபேதி வந்து சுத்தப்படுத்திடுது. ரத்தத்தை க்யூர் பண்ணுறது ஒரு சக்தி அன்னபேதிக்கு தான் இருக்குது. அன்னபேதி ஒரு பெரிய மருந்து. அது வந்து ஜொன் அது என்ன சொல்கிறாங்க, பொதுவாக புக்கில் எல்லாம் என்ன எழுதியிருக்கிறாங்க, சித்தருங்க எழுதியிருக்கிறாங்க, அன்னபேதி ஜுரம், ஜன்னி, பித்தம், ஜுரம் போகும். அதாவது உடல் வெளுப்பு, வெளுப்பு நோயின் பேர். அதாவது சுவாகைன்னு சொல்லுவாங்க. சுவாகைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா குழப்ப, கிராமத்துங்களை குழப்பு நோய், ரத்தம் குறைவாக இருக்குது, ரத்தம் வந்து சீர்காடாகி மஞ்சள், அதாவது மஞ்சள் ரோகத்தில் மாறிடும். மூஞ்செல்லாம் வெளிர் இருக்கும், நாக்கு வெளிர் இருக்கும். நாக்கு அதனால்தான் டாக்டருங்கள்லாம் நாக்கு நீட்டன்றது, ரத்தம் இருந்தா இல்லையான்னு. உதடு, ஒரு வயதிற்கு ஆயுதம் மழை. தாய் தகப்பனுங்களுக்கு எந்த நோயும் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது நோய் நொடி இல்லாத ஒரு தாய் தகப்பனுடைய குழந்தையினுடைய சிறு மூத்திரம், மூத்திரம் தான் வைத்தியம். அன்னபேதி செய்யலாம். குழந்தை வந்து தாய் தகப்பனுக்கு நோய் இல்லாத இருந்த குழந்தையினுடைய சிறுநீரை எடுத்து அன்னபேதி தயார் பண்ணுறாங்க இன்னைக்கும். அது ஒரு பெரிய மருந்து. அது அன்னபேதி எல்லாத்தையும் விட ஒசியான மருந்து. ஏ ஒன்று, அது மீதி எல்லாம் ஏ டூ. ஏன் சொல்றேன்னா அந்த மூத்தறதுக்கு அவ்வளவு அமூரின்னு எழுதுறான். என்னடா அமூரின்னு எழுதிட்டு பேச விட்டுட்டேனே, என்னடான்னு பார்த்தா தாய் தகப்பனுக்கு நோய் அணுகாம நல்ல நிலைமையில் இருக்கிற தாய் தகப்பனுடைய குழந்தைனுடைய மூத்திரம்னு எழுதி வச்சிருக்கான். எப்படி எழுதிடுறான்? நோய் நொடி உள்ள தாய் தந்தனுடைய மூத்திரம் வந்து என்னாவும் அதுக்கும் அதுக்கு எஃபெக்ட்டு. இன்னைக்கு சக்கரை நோய் இருந்தால் பிள்ளைக்கு வருது 50% வருது, 75% வருது. என்ன சொல்றது, ஜெனிட்டிக். ஏன்னா மரபு வழியா வர்றது. வர்றதுக்கு காரணமே எவ்வளவோ காரணம் இருக்குது. அதை சொன்னு வச்சுக்க, ஜனக்கு வந்து உடல் உருவு கூட கொள்ளலாம். இருக்கும் என்ன சொல்றது, ஒருத்தருக்கு இருந்ததுன்னா ஒருத்தருக்கு வரும், அப்புறம் அவன் குழந்தைக்கு வரும். அம்மாவுக்கு இல்லை, அப்பாவுக்கு இருந்தது, அப்பா போனாருன்னா குழந்தைக்கு வரும். 50-60 வயசுல கண்டிப்பா வந்துடும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால வந்து நோய் உள்ள நோய் வந்து இருந்ததுன்னா அந்த நோய் நமக்கு பரவக்கூடிய சக்தி மனுஷனுக்கு உடனே எஃபெக்ட் ஆகக்கூடியது சக்கரை நோய். பெரிய மருந்து. இன்னைக்கு உலக நாட்டுல சக்கரை தினம்னு வருது, சக்கரை நோய் தினம் அப்படின்றோம். என்ன சொல்றது பத்தியா? ஏன்னா உலகத்துல எல்லோருக்கும் இருக்கு, உடல் உறவு தான் காரணம். அவளுக்கு நோய் இருந்தா இவனுக்கு பாஸ் ஆகும், இவன் வந்து இன்னும் 4 இடத்துல போகணும். ஆனா குழந்தை வந்து பிறந்துச்சுன்னு வச்சுக்க, ஒருத்தருக்கு அவனுக்கு 2 குழந்தை, இவளுக்கு 2 குழந்தை. இது என்னடா கதைன்னா, அமெரிக்காவில் அவன் டைவர்ஸ் ஆகி அவன் 2 குழந்தைய எடுத்து நோந்துடுறான். ஊடு நார் விட்டு ஊடு நார் ஊடு ஊரை விட்டு நாடு விட்டு வந்துடுறான். அவன் என்ன பண்றான்? இன்னொருத்தர் கட்டுறான். யாரு அவன் கட்டி
அந்தம்மா வந்து அந்தம்மா போயிடுது. இவன் ரெண்டு குழந்தை வச்சுக்கினு இவன் தனியா நிக்கிறான். இவன் என்ன பண்ணா, ஆம்பியனை விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு அவளுக்கு ரெண்டு குழந்தை, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்க. எப்படி ஆணும் பெண்ணும் டைவர்ஸ் ஆனுங்க, அந்த அம்மாவும் டைவர்ஸ் ஆகணும், இவன் டைவர்ஸ், ரெண்டு பேரும் ஒன்னா வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்காவில் நடக்கிறது இன்னைக்கு கிரவுண்ட்ல, உள் தரையில கிரவுண்ட்ல குழந்தைங்க, இந்த ரெண்டு குழந்தையும் அந்த அந்த அம்மாவுக்கு வேற ஒருத்தருக்கு பிறந்து, இவனுக்கு வேறுடைய மனைவி பிறந்து, இவரும் அந்த அம்மாவும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்க. ரெண்டு டைவர்ஸும் ஒன்னா சேருது. அப்போ அமெரிக்காவில் இவங்க சேர் போட்டுன்னு குழந்தைங்க ஆடுறதை பார்த்துட்டு, உன் குழந்தையும் என் குழந்தையும் நம் குழந்தைகளுடன் ஆடுகிறது. இன்னைக்கு அமெரிக்காவில் நடக்கிறது இதுதான். ஏன்னா நோய் ஏன் வராதுன்ற, நான் நிறைய உலகத்தில் ஃபுல்லா சக்கரை நோய் தான் இன்னைக்கு, தவறான ஒரு சூழ்நிலையில் வர்றது, முறையான உடல் உறவு கிடையாது, என்ன சொல்றது. அதனால வந்து எல்லோருக்கும் ஒன்று, இந்த ஊரில் சத்தியமாக சொல்கிற மருத்துவ ஒரு ஆள் கூட சக்கரை நோயே கிடையாது இந்த ஊரில். என்ன, எனக்கு 76 வயசு, எனக்கு 20 வயசு இருக்கும்போது செட்டியாருங்க நின்றுனே ஒன்று போவோம், என்ன அப்படி நடந்து போனால் கோமன் ஆகிறதுக்காட்டே ஒன்று போவார், நீரழிவு நோய், நீர் அழிவு, என்ன அதாவது டயாபிட்டிஸ், டயாபிட்டிஸ் வந்துச்சுன்னா டைடு, டைடுன்னா சோர்ந்து போடும் உடம்பு, சோர்வியாகி அவன் என்ன நிலையில இருந்தாலும் தடகாத்தமா இருந்தாலும் சோர்வு ஆயிடும். டயாபிட்டிஸ் பேர் அது, பின்னா கரெக்டா இல்லையா, டயாபிட்டிஸ் வீரியம் கீரியம் எல்லாம் போய் போயிடும், நரம்பு கிரம்பு. ஆனா மாத்திரை மருந்து சாப்பிட்டா ஒரு 5-10 வருஷம் இருக்கலாம், முறையா இருக்கணும். இயற்கையில வைத்தியம், இயற்கையான வைத்தியம் வந்து இவன் சாப்பிடறதுக்கு கஷ்டப்படுவான், இயற்கை வைத்தியம் சாப்பிட மாட்டான், செயற்கை வைத்தியம் தான்.